அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியின் மூன்றாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வனிதாவை தான் தேர்வு செய்யப்பட்டார். வனிதா கேப்டனாக இருந்த இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா போட்டியில் சரியாக பங்கெடுக்காத ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா இரவில் வெளியே தூங்க வைக்கும் தண்டனையை நேற்று அபிநய்க்கு நம்ம வனிதா கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சொல்லாமலேயே கேப்டன் வனிதா தன்னுடைய பதவி அதிகாரத்தை வச்சு செயல்படுத்தினாங்க. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் போட்டியில் சரியாக பங்கெடுக்காத போட்டியாளர்களை தேர்வு செஞ்சு பிறகு பிக்பாஸ் கொடுத்த டாஸ்கின்படி இந்த வாரத்தில் சுவாரஸ்யம் குறைந்த நபர் யார் என்பதை மீண்டும் தேர்வு செய்ய பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற 12 பேரும் தாமரை, பாலாஜி, சுருதி இந்த 3 பேர்த்தையும் குறிப்பிட்டு அவர்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவையும் வனிதா எடுத்ததால் கடுப்பான தாமரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை வெளியில் ஏன் பணியில் படுக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புனாங்க. அந்த சமயத்தில் வனிதா பார்த்தீங்கன்னா தாமரைக்கு பதில் சொல்ல முடியாமல் அடங்கி போய்விட தாமரையுடன் சேர்ந்து பாலாஜியும் பிக்பாஸ் வீட்டில் சீருகிறார்னே சொல்கிறாங்க. இவர்கள் இருவருக்கும் பேச்சுக்கு கூட செவி கொடுக்காத வத்திக்குச்சி வனிதா சமையலறையில் சமைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி எதுவும் பேசாமல் இருந்து வர்றாங்க. இவ்வாறு பிக்பாஸ் வீட்டில் வனிதா இவ்வளவு நாள் ஆடிய ஆட்டத்தை கடந்த வாரம் கமல் கடுமையாக கண்டித்தாங்க. இந்த வார தலைவர் பொறுப்பில் இருக்கும் வனிதா வாய்விடாமல் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் அமைதியுடன் கையாள்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நடிப்பு என்று பிக்பாஸ் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த வாரம் எப்படியும் நாமினேஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எப்படியாவது உங்களை இந்த பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வனிதா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அவங்க வெளியே போகணுமா, இல்லை உங்கள் கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.